வாடகை இல்லை, இழப்பீடு கிடையாது, நிலத்தை போடுறதுக்கு அனுமதி வாங்க வேண்டியதில்லை. எவ்வளோ ஒரு மோசமான சூழல். ஆனால் பட்டா நம்ம பேரில் இருக்கு. பக்கத்தோட்டத்துக்கார ஆடு நம்ம தோட்டத்தில் இருந்தால் சும்மா இருப்போமா? கொஞ்சம் நம்ம நிலத்தோட எல்லையை மாற்றி விட்டுட்டு சும்மா இருப்போமா? நான் நம்ம நிலத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பெரிய பெரிய ராட்சத இயந்திரங்களை கொண்டு வந்து குழி தோண்டுறான். அந்த குழி தோன்றதை பார்த்தாலும் அந்த நிலம் 10 பைசாக்கு வராது. அவ்வளோ மோசமான சேதாரத்தை பண்ணிடுறோம். ஆக அதுக்கு எதிராக என்ன பண்ணுறோம், இந்த கெயிலுக்கு ஒருங்கிணைச்ச மாதிரியே மாவட்டம் வாரியாக போய் அப்படியே 4 மாவட்டத்தை முதல் ஒரு திட்டத்தில் ஒருங்கிணைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அரசாங்கம் 16 திட்டங்கள் அறிவிக்குது அந்த பகுதியில். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை வரைக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் வந்தோம். இந்த தம்பி அங்கே இருப்பவர் நம்ம சங்கர் இங்கே எந்திரிங்க. அவர் வந்து போச்சம்பள்ளி பக்கத்தில் குடிமேனகலின்னு ஊர். நாங்கள் அப்படியே அந்த டவர் போகிற பாதையாக பிடிச்சி பிடிச்சிட்டு வந்துட்டு இப்போ அவர் ஊரில் போகிறோம். அவங்க ஒரு 3 கிராமத்தில் டவரே போடலை, குழியும் தோண்ட விடலை, எந்த வழியாக டவர் போகுதுன்னு தெரியல. அப்புறம் யார் தோட்டத்தில் கடைசியாக அந்த டவர் குழி நோட்டியிருக்காங்களோ அவங்கள போய் பார்த்து பிடிச்சி அப்புறம் இவங்களெல்லாம் சந்தித்தோம். இவங்க 3 கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே அளக்கிறதுக்கு நுழைவிடாமல் வச்சுருந்தேன். ஒரு பாட்டியமாக இருக்குது. அந்த பாட்டியமாக வந்துட்டு எந்த அதிகாரியும் பதில் சொல்லவே முடியாது. இவங்க 100 பேர் கேட்குற உட்காருங்க, 100 பேர் கேட்குற கேள்வின்னு அந்த அம்மா இருக்கு. 3 மாதம் அந்த அம்மா ஒட்டுமொத்த காவல்துறை வரவேற்று சமாளிச்சது. யார் வந்தாலும் அந்த அம்மா போன போட்டு வர சொல்லிடுவாங்க, என்னத்துக்கு என் நிலத்துக்குள்ள வர, நீ நிலம் எங்கள் அப்பா எழுதி வச்சான உனக்கு, இல்லை எங்கள் அப்பனுக்கு பொருந்தியா, யாரா நீ என் நிலத்துக்குள்ள வர, அப்படியே வண்டி வண்டியாக கேட்கும் அந்த அம்மா. அப்படி கேட்ட அந்த கிராமத்தில் ஒரு 300 போலீஸ் இங்கே கலெக்டர் கதிரவன் தான் இருந்தார். 300 போலீஸு, தீயணைப்புத்துறை, வஜ்ர வாகனம் எல்லாம் வந்து நிற்கிது. ஏடிஎஸ்பி அவர் வந்து நிற்கிறாரு, ஐஜி லாண்ட் ஆர்டர் வந்து நிற்கிறாரு, கலெக்டர் வந்து நிற்கிறாரு. அந்த கிராமத்தில் அளக்கிறதுக்கு அவ்வளோ போலீஸ் வந்துச்சு. அந்த தம்பி மேலே 3 வழக்கு போட்டாங்க. 3 வழக்கில் 2 வழக்கு ஹைகோர்ட்லேயே போட்டு ரத்து பண்ணி கொடுத்துருந்தேன். தம்பி கோர்ட்டுக்கு போகும், 1 வழக்கும் போட்டு ஸ்டே வாங்கி கொடுத்துட்டோம். ஆக இந்த மாதிரி டவரை தடுக்கிறது காவல்துறை, வருவாய்த்துறை, அரசு எதிர்த்து நடந்த போராட்டங்களில் 48 வழக்குகள் விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்டது. அதில் 18 வழக்கு ஏன் மேலே, ஐயா மேலே 12 வழக்கு, நான் 2 முறை, 1 மாதம் ஒருக்கா, 15 நாள் ஒருக்கா, ஐயா கூட 1 மாதம் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கோம். உங்களை மாதிரி பெண்கள் 5 பேர் தடுத்து சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஆக அப்போ தான் என்ன மாற்றம் நடக்குன்னு யோசனை பண்ணிப்பாருங்க. இந்தியா பூரா டவரையே தடுக்க முடியாதுன்னு எல்லா விவசாய சங்கம் சொல்லிடுச்சு. நாங்கள் ஒரு புது குழு, எந்த சங்கத்துலேருந்து புரிஞ்சு வரல. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நாங்களாம் ஒருங்கிணைஞ்சிட்டோம். ஒருங்கிணைஞ்சு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை பதிவு பண்ணியாச்சு. பதிவு பண்ணிட்டு நாங்களாம் வேலையை தொடங்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா மேடை போடுவோம். அங்கே இருக்கிற விவசாய சங்க தலைவர்லாம் வருவாங்க, மைக்கு பிடிக்குவாங்க, இறங்கி போய் சேர்ப்பாங்க. போராட்டம் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்திருக்குது, வருவாய்த்துறை வந்திருக்குது, களத்துக்கு வாங்க தடுக்கணும்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. நாங்கள் தான் தடுக்கணும். இல்லைன்னா மேடைக்கு மட்டும் வந்துட்டு போயிடுறாங்க விவசாய சங்க தலைவர்கள். அப்படின்னா அப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. நாட்டில் பழக்கப்பட்டிருக்காங்க. அதிகாரிகள்கிட்ட போகிறது, நைஸ் பண்ணிக்கிறது, அவளுக்கு வேண்டப்பட்ட ஆள் காரியம் பண்ணி கொடுக்குறது, அதில் ஒரு காசை வாங்கி ஒரு காசு அவங்களுக்கு கொடுத்து ஒரு காசு இவன் சோப்பில் வச்சுட்டு போகிறது. ஆக விவசாய சங்கத்தை விவசாயிகளுக்காக நடத்தாமல் அவங்களுக்காக நடத்திட்டு வந்திருக்கிறேன். நாமளும் பல பேப்பரில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்து, அது மட்டும் விவசாய சங்கத்தலைவர் விவசாயிகளுக்காக சேவை செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். 99% விவசாய சங்க தலைவர்கள் தமிழ்நாட்டில் லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், அவனுக்கானதை மட்டுமே செய்துட்ருக்குறான். அதையெல்லாம் பொறுக்க முடியாமல் தான் நீங்களே வெளியே வந்து இப்போ தனியாக இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களை எல்லோரும் அன்போடு வரவேற்கிறோம். குறை சொன்னால் விவசாய சங்கங்களை நிறைய குறை சொல்லலாம். நாம் குறை சொல்கிறதுக்காக இயக்கம் நடத்தலை. அவங்களை குறை சொல்லி நம்ம தேர்தலுன்னு ஓட்டு வாங்கி முதல்வராக போகிறதும் இல்லை. நாம் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சுருக்கோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சங்கம். முதல்ல விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா சுயமரியாதை மீட்கும். இன்றைக்கி விவசாயம்ங்கிறது என்ன, சராசரியாக அரசாங்கம் சொல்லுது வருஷத்துக்கு 72,000 ரூபா தான் நம்ம குடும்ப வருமானம்னு அரசாங்க கணக்கு சொல்லுது. எவ்வளவு, 72,000. ஒரு வருஷத்துக்கு 10,000 விவசாயிகள் இன்ன தேதி வரைக்கும் சராசரியாக கடனை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிகிட்ருக்குறேன். அரசாங்கம் பதிவில் தான் கடனை கட்ட முடியாமல் 10,000 பேர் வருது. ஆனால் தற்கொலை பண்ணிக்கிட்ட காவல்துறை என்ன பண்ணுவாங்க, விவசாயத்தில் கடனை வாங்கி கட்ட முடியாத தற்கொலை பண்ணிட்டேன், இவன் குடும்ப பிரச்சனை தற்கொலை பண்ணிட்டேன் தான் முக்காவாசி எழுதுவாங்க. அவன் உண்மையை எழுதுனா அது 50,000 பேர் தாண்டும். அந்த 10,000 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாடு, 72,000 தான் சராசரி வருமானம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்மளை முன்னேற்றக்கு அரசாங்கம் நம்மளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து நம்ம குழந்தைகளில் அரசு வேலைக்கு கூப்பிடணும்ல, ஏன் கூப்பிடல? ஆனால் என்ன பண்ணுறான், பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்கன்னு சொல்லி ஐயர்மாரு பிராமணமாருக்கு என்ன பண்ணுறான்,
வருஷம் 8 லட்சம் ரூபா வருமானம். எவ்வளவு? 8 லட்சம் ரூபாங்க 72,000 ரூபாங்க. அவங்களுக்கு இடஒதுக்கீடு 10% கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். அப்படி கணக்கு பார்த்தா முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கணும்ல. ஒரு குடும்பத்தில் ஒரு அரசு வேலை கிடைச்சி ஒரு வருமானம் வந்தால் அந்த குடும்பத்தில் மற்ற நேரம் மற்ற ஆட்கள்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, நாட்டுக்கு உழைச்சி சோறு போடுவாங்கல்ல. ஆக விவசாயிகளுடைய சுயமரியாதை மீட்பது. சுயமரியாதை எப்போ வரும்? வருமானம் வந்தால் தான் வரும். முத்துலட்சுமி அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற சமூகத்தில் என்ன மரியாதை? அவங்க ஒரு அரசு ஊழியர், அவங்களுக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்குது. இதே பொருளாதார பாதுகாப்பு இங்கே இருக்கிற எல்லா தங்கச்சிகளுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க முடியல. என்ன தான் வீட்டில் நான் ஒரு ஆம்பளை தான், எங்கள் வீட்டுக்காரமாக வளர்க்குறீங்க தான், ரெண்டு பேரும் தொழில் விட்டு போட்டு முழுக்க விவசாயிகளுக்காக சேவை செய்ய வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரமாக எனக்காக உட்காந்துருக்காங்க, பரவாயில்ல ஏதோ நல்லது செய்கிறேங்கிறார், நம்மளால தான் முடியல அவங்களால செய்யட்டுமேனு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க சொந்த பந்தம், எங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே ஊருக்குள்ளே ஒரு மரியாதை வேணும், அவங்களுக்கு ஒரு மாதமான ஒரு சம்பளம் வந்துட்டு இருந்தால் ஒரு அரசு வேலை இருந்தால் மரியாதை தனியாக இருக்குமில்ல. அவங்க நம்ம கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளை உதவி செய்ய முடியுமில்ல. ஒரு அரசு ஊழியர் நேர்மையாக பணி செஞ்சால் எப்படி விவசாயிகளுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு முத்துலட்சுமி அம்மா உதாரணம். இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம உருவாக்க நம்ம என்ன பண்ண முடியும்? எம்எல்ஏ கேட்டால் விவசாயிங்கிறாங்க, எம்பி கேட்டால் விவசாயிங்கிறாங்க, எல்லா அரசு ஊழியரும் விவசாயி தான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு போராட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறை நாங்களும் விவசாயி தான் சொல்கிறாங்க, எல்லாருமே விவசாயிங்கிறோம். ஆனால் விவசாய நிலைமை ஏன் பின்னாடி போய் கிடக்குது? அங்கே போனதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுறான் நம்ம ஆளு. அவங்க அரசு அதிகாரியை மாறிடுறாங்க, நம்மளை சுரண்ட இடத்துக்கு போய் உட்காந்துடுறாங்க. ஒரு 10% ஊழியர்கள் தான் தான் எங்கேருந்து போகிறோமோ அந்த இடத்த மறக்காமல் நம்மளுக்காக உதவி செய்கிறாங்க. இது மாதிரி முத்துலட்சுமி அம்மா மேலே ஒரு 15-20 அதிகாரிகள் ஓய்வு பெற்றவங்க நம்மளோட பணி செய்கிறாங்க. அதில் விவசாய குடும்பம்லாம் இருந்து வேலைக்கு போய் அவங்க இருந்த இடத்துல விவசாயிகளுக்கு அவ்வளவு உதவிகள் செய்து சேவை செய்து பணி ஓய்வுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் விவசாயிகளுக்காக வேலை செஞ்சிட்ருக்குறேன். அந்த மாதிரி அதிகாரிகள் தான் நம்ம பாராட்டணும். தவறு செய்கிற அதிகாரிகள் உண்டுலன்னு ஆக்கிடுவோம், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஆக இப்போ இந்த கெயில் கேஸ் பைப் லைனை பார்த்தீங்கன்னா இந்த 8 ஆண்டுகளாக தடுத்து வச்சிருக்கிற முயற்சி இன்ன வரைக்கும் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். டவர் லைனில் பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 ரூபா கொடுத்துருந்தா தென்னை மரத்துக்கு, நம்ம போராட்டத்தின் விளைவு என்னைக்கு அது 18,000 ரூபா உயர்த்தினா ஒத்துக்க முடியாதுன்றான். அடுத்து 22,000 ரூபா உயர்த்தினா ஒத்துக்க முடியாதுன்றான். அப்புறம் 28 ஒதுக்குனா ஒத்துக்க முடியாதுன்றான். அப்புறம் 32,450, இப்போ 36,450. ஆனால் ஹைவேஸில் போய் தென்னை மரத்தை விட்டினா 72,000, இன்னும் 36,000 நம்மளுக்கு குறைவாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதையும் கேட்டும் போராட்டம் செய்துட்ருக்கிறோம். ஆக நம்மளுடைய கவலை வேண்டாம் ஐயா, எல்லாருக்கும் வாங்கி கொடுப்போம். நம்ம உரிமை, நம்ம உடைமை, நம்ம உடைமை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் பணம் தெரியல சொல்கிறதுக்கு அவனுக்கு எந்த யோகியதும் கிடையாது. முழுசாக வாங்கி தரக்கான ஏற்பாட்டை பார்ப்போம், சரிங்களா? கவலை வேண்டாம். நிலத்துக்கான இழப்பீடு முறையே இல்லை இந்தியா பூராவும். இப்போ நாங்கள் பஞ்சாப் 11 மாநிலங்கள் போயிருக்கோம், எங்கெங்கெல்லாம் விவசாயம் போகிறவங்க எல்லாரையும் சந்திச்சிருக்கோம். வருஷத்தில் குறைஞ்சபட்ச ஒரு 40-50 நாள் வெளி மாநிலங்களில் தான் இருக்கிறோம். கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கோடியில் சந்திரசேகர் ஒரு பெரிய விவசாய சங்க தலைவர் இருப்பார், நமக்கு நல்ல நண்பர். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறத பேப்பரில் செய்தி பார்க்குறோமோ அப்படி அங்கே போயிருவோம். கிருஷ்ணகிரி நாங்கள் எப்படி வந்தோம்னா ஒரு பேப்பர் ஒரு பெட்டி செய்தி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உயர்மின் கோபங்களை விவசாயிகள் தடுத்து நிறுத்தி வைப்புன்னு பார்த்தோம். எங்கடா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறுத்தி வச்சுருக்கேன், உடனே வண்டி எடுத்தாச்சு, இங்கேருந்து கிளம்பி வந்து அந்த பத்திரிக்கையாரங்களை பிடிச்சோம். பத்திரிக்கையாரங்க செய்தி போடுறவங்க எந்த ஊரில் தெரியுமில்ல, தினகரன் பத்திரிக்கையில் வந்துருச்சு. தினகரன் ரிப்போர்ட்டருக்கு, திருப்பூர் ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணி கிருஷ்ணகிரி ரிப்போர்ட்டர் நம்பர் வாங்கி அவரை பிடிச்சது எந்த ஊர்னு கேட்டது, நேராக வந்து அரசம்பட்டி பக்கத்தில் அந்த ஊரில் அங்கே வந்து நின்று அந்த ஊரை பார்த்து அந்த நிலத்தை போய் பிடிச்சி இங்கே யார் போராட்டம் பண்ணான அவங்க விவரத்தை வாங்கி அவங்க போய் பாங்கன்னா அவங்க நேரத்தை போராட்டம் பண்ணி காசை வாங்கிட்டு போராட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க, போராட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஆக அந்த மாதிரி போராட்டம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அவங்கள தேடி தேடி இந்தியா பூராவும் பயணிக்கிறோம். இப்போ நம்ம உயிர்மின் கோபுரத்தை தடுக்கவே முடியாது நினச்சிட்டு இருந்தப்போ நம்மளோட விளைவு என்னென்னா, நேற்று ஹரியானா மாநிலத்தில் கர்னால் மாவட்டத்தில் அசாந்துங்கிற ஒரு இடத்துல நம்ம போன வாரம் டெல்லி போயிருந்தோம். அங்கே வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்ம இழப்பீடு வாங்கியிருக்கோம்னு பேப்பர் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தோம், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழில் இருந்தது பூரா. அதை வாங்கிட்டு போய் பார்த்தவன் என்னடா நம்ம ஊர் ஹரியானாவிலாம் பார்த்தீங்கன்னா நின்று 5,000 பேர் விவசாயிங்க, நடந்த 10,000 பேர் கூடுவாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியோட 10,000 பேர் கூட்ட முடியாது, நாங்கள் ஹரியானாவில் பஞ்சாபில் விவசாயிகள் கூட்டம் அப்படி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போட்டால் சரி, நாளைக்கு இந்த ஊரில் கூட்டம்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து 5,000 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த ஊரில் நடக்க முடியாது, சேர் இருக்காது, டேபிள் இருக்காது, குத்த வச்சே உட்காந்துருப்பேன், வர்ற துண்டை பிரித்து அதுதான் சாமியானா கீழே உட்காந்துக்க வேண்டியதான்.
இந்த மாதிரி சேர் இதெல்லாம் கிடையாது. வந்து உட்காந்து பேசுகிற தலைவர் கலைஞர்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, அதில் பெஞ்சு கொண்டு வந்து போட்டிருப்பாங்க, அந்த பெஞ்சு மேலே தான் உட்காந்து பேசுவாங்க. இந்த மாதிரி சேருமெல்லாம் அங்கே போடுற பழக்கமே கிடையாது, மைக்கு மட்டும்தான் இருக்கு. 10,000 பேர் போய் நேற்று பவர் கிட்டு போட்ட கம்பத்தை பிடிங்க வச்சுட்டு போயிட்டாங்க. நாம 200 பேர் சேர்த்துட்டு போகிறக்குள்ள தாவு தீர்த்து போயிருக்கு. 200 பேர் சேர்த்துட்டு போகிறக்கு நிலத்துக்கான இழப்பீடு டவர் லைன் போட்ட விவசாயிகள் கிடையாது, சட்டத்திலேயும் இடம் இல்லைன்ட்டான். சட்டத்தில் இடம் இல்லாமல் இருக்கலாம், நியாயத்தில் இடம் இருக்கு, என் நிலத்தை எடுக்கிற எனக்கு இழப்பீடு கொடுத்தாவணும்னு சொன்னான். 2017 அரசாணை போட்டு கம்பம் உழுகிற இடத்துக்கு 85% கைட்லைன் வேல்யூ தான், மார்க்கெட் வேல்யூ கிடையாது. கம்பி ஒரு இடத்துக்கு இருக்கிற நிலத்துக்கு 15% கொடுத்தான். நம்மளுக்கு 1,00,000 ரூபா நிலத்தோட மதிப்பு குறையுதுன்னா அவன் கொடுத்தது 2. அங்கே ஒரு கிளி கிரிமினல் கேஸ் உடனே 3 மாதத்தில் விசாரணை முடிஞ்சு ஒன்றும் தண்டனை தண்டனை இல்லாட்டி விடுதலை விடுதலை வீட்டுக்கு போ. இங்கே கேஸ் போட்டவன் செத்துருவான், வக்கீல் செத்துருவான், வக்கீலோட பேரை வந்து அவங்களுக்கு கேஸ் நடத்திக்கலாம். அது எங்கள் வக்கீலை நம்பி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிச்சு போச்சு. வக்கீல் தோட்டம் வாங்கிட்டே இருப்போம், போகிற விவசாய தோட்டத்தை விற்றுக்கிட்டே இருப்போம். ஆக எங்கே போனாலும் சுரண்டல். அதாவது யோசனை பண்ணி பாருங்க, 1860 போட்ட அந்த கிரிமினல் சட்டம், சிவில் சட்டம் எல்லாம் இன்னும் நம்மளை வதச்சிக்கிட்டே இருக்கு. அந்த மாற்றத்தை பற்றி என்னைக்காவது ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி ஏதாச்சும் ஒரு கட்சி பேசியிருக்கா? ஏன்னா நாம் பிரச்சனை முடியாமல் அவங்கள்ட்ட கட்ட பஞ்சாயத்து போனதை அவன் சம்பாதிக்க முடியும். 3 மாதத்தில் 6 மாதத்தில் பிரச்சனை முடிகிற மாதிரி இருந்தால் நீங்கள் யாராச்சும் அரசியல்வாதிகிட்ட போவீங்களா, பஞ்சாயத்து பேசுவீங்களா? சட்டப்படி 1 வருஷத்தில் பிரச்சனை முடிஞ்சா கோர்ட்டில் என்ன தீர்ப்பு அதை ஏற்றுக்கிற போடாந்து போயிடலாம். 6 மாதத்தில் வழக்கு முடிஞ்ச தீர்ப்பு வந்துடுது, 1 வருஷத்துக்குள்ளே 2 அப்பீல் முடிச்சு போச்சு. வாழ்க்கையில் 50 பிரச்சனையும் பார்க்கலாம், ஆனால் இங்கே 1 பிரச்சனையும் பார்க்கறதுக்கு நம்ம பேரை வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆக இந்த மாதிரி பல்வேறு மாற்றங்களை இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இந்த நாட்டை விவசாயிகளுக்கு நிறைவேற்ற சொல்லி வலியுறுத்துகிறோம். சுயமரியாதை வேணும், நிலத்தை எடுக்கிறோம். நம்ம ஊரில் இந்த இங்கே ஒசூரை சுற்றி எங்கே பார்த்தாலும் சிப்காட்டு, சோழகிரி சிப்காட்டு, தென்கனிக்கோட்டை சிப்காட்டு, இங்கே 3 சிப்காட்டு, கிருஷ்ணகிரி சிப்காட்டு, போச்சம்பள்ளி சிப்காட்டு. தமிழ்நாட்டிலேயே அதிகமான சிப்காட் இருக்கிற ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டம். நிலத்தை எடுக்கும்போது என்ன கொடுக்குறான், கவர்மெண்ட் வேல்யூ, ஏக்கருக்கு 5 லட்ச ரூபாயா அண்ணன் வாங்கிக்கங்கிறான். அதே ஏக்கரா இங்கே 2 கோடி ரூபாய்க்கு விற்கிது, அதை கொடுக்குறானா? ஆனால் கலெக்டர் எல்லா கலெக்டருக்கும் முழு அதிகாரம் கொடுத்துருக்காரு. 2013 நிலமெடுப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா முழு அதிகாரம் எதுக்கு, நிலத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் வேல்யூவெல்லாம் இந்த பகுதியில் என்ன சந்தை மார்க்கெட் வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூவை உயர்த்தி நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் நிலத்தை எடுக்கிறதுக்கு பேப்பர்லேயே நோட்டீஸ் கொடுக்கணும், சட்டத்தில் இருக்கு. ஆனால் எந்த கலெக்டர் அதை பயன்படுத்துறதே இல்லை. அதை பயன்படுத்தினா குறைந்தபட்சம் நம்மளுக்கு நிலத்துக்கான இழப்பீடு முழுசா வந்துடும், இதை யாரும் செய்யறது இல்லை. அப்புறம் ஹரியானாவில் ஒரு முறை வச்சுருக்கேன். நீங்கள் 10 ஏக்கர் உங்களுக்கு எடுத்துடுறான்னு வச்சுங்க, கவர்மெண்ட்டு 1 வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கு 33,000 ரூபா, 3,50,000 ரூபா வருஷமான உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும், 33 வருஷத்துக்கு கொடுக்குறேன். யோசனை பண்ணி பாருங்கள். இது எப்படி தெரிஞ்சதுன்னா, போன வாரம் டெல்லி போயிருந்தோம், காங்கிரஸ் கட்சியில் விவசாய சங்க தலைவரோடு கலந்துரையாடல் நடத்தி கோரிக்கையில் கேட்கறதுக்கு ஒரு குழு போட்டிருந்தாங்க. அந்த ஹரியானாவை 10 வருஷம் ஆட்சி செய்த முதல்வர் பேர் பூபிந்தர் சிங் ஹூடான்னு பேர். அவர் அவர் பையன் ஒரு 3 MP சேர்ந்து அந்த குழுவில் வந்திருந்தாங்க, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் அமல்படுத்துறதே இல்லை, இந்த சட்டங்கள் எல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் உறுதியை அமல்படுத்துறதுக்கு நிலம் பறிச்சுட்டு இருக்கிறாங்க, அடிமாட்டு விலைக்கு நிலத்தை பறிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி இந்தியா பூராவும் அதை நிறுத்தணும்னு சொன்னதுக்கப்புறம் சொன்னார், நாம் சிஎம்மாக இருக்கிறப்ப நான் ஒரு அரசாணை போட்டிருக்கிறேன், இன்றைக்கி ஓசையில் பணம் வாங்கிட்டு இருக்காங்க, 33,000 ரூபா 1 ஏக்கருக்கு வருஷம் கொடுத்துட்றேன், 31 வருஷத்துக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு அந்த அரசாணை கொடுத்தார். அப்போ பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்தியா பூரா பயணம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிச்சு. பண்ணிவிட்டு அந்த அரசாணையை கையோட 10 நிமிஷம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டார். அடுத்தது வருஷமானால் எத்தனை பேருக்கு பணம் கொடுத்துட்டுருக்காங்கிற பட்டியலும் இன்னொரு வாரத்தில் அனுப்பி வைக்கிறான்னு இருக்கார். சரி, இது வேறு எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தா சத்தீஸ்கர்லேருந்து ஒரு விவசாய சங்க தலைவர் வந்திருந்தார். எங்கள் மாநிலத்தில் இதே மாதிரி சிஸ்டம் இருக்குதுங்கிறார். நம்ம மாநிலத்தில் இருக்குதா? நிலத்தை கொடுத்து போட்டு நிலத்துக்கு இழப்பீடு வாங்க முடியாமல் கோர்ட்டுக்கு போய் அந்த காசை வாங்க முடியாமல் அலைஞ்சது கால் வலி செருப்பு தெரிஞ்சு முடிச்சு நம்ம உட்காந்துக்கிறோம். ஹரியானா நம்ம நாட்டு தானே இருக்குது, சத்தீஸ்கர் நம்ம நாட்டு தானே இருக்குது, தமிழ்நாடு இங்கே தானே இருக்குது, எல்லாம் மாநிலங்கள் தானே. ஆனால் ஏன் இவ்வளோ வேறுபாடு? நம்ம மாநிலத்தில் டவர் கொடுக்குற வேறுபாடு, அந்த மாநிலத்தில் காசு கிடையாது. அதே ஹரியானாவில் டவரில் பாதிக்கப்பட்ட விவசாயி காசு கிடையாது. நம்ம போன வாரம் டெல்லியில் பார்த்து கொடுத்துட்டு வந்து இன்றைக்கி 10,000 ரூபாய் சேர்த்துட்டு போய் டவரை பிடிக்க வச்சுட்டேன். ஆக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு அரசாங்கம் ஒவ்வொரு மாறுபாடாக விவசாயம் நடத்தி கொண்டிருக்கிறது. சமச்சீராக விவசாயிகளை சுயமரியாதையோடு நடத்தணும்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் கிடைச்ச வெற்றி மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்கட்டும். ஒரு காலத்தில்
ரெண்டு பைசா மின்சாரத்திற்கான விளையாட்டுறதுக்கு நடந்தது தான் ஐயா நாராயணசாமி நாயுடு தலைமை நடந்த மாபெரும் போராட்டம். 1968 தொடங்கி 80 வரைக்கும் 63 பேர் விவசாயிகள் காவல்துறையால் நடுரோட்டை சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. நல்ல வேலை திட்டம்னு பார்த்து வச்சிடுறேன், ஏன் அதை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதா? ஆக நம்ம நிலத்தை பிடுங்கு, வளத்தை பிடுங்கு, சுரண்டலி சுரண்டிக்கிட்டே இரு. இன்றைக்கி இலங்கைன்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் நிலவளத்தை குறைவாது, என்ன பாலைவன நாடா? பசுமையான நாடுங்க, நல்ல மண் வளம் இருக்குது. நம்ம அந்த நாட்டில் உழைச்சி போட்டு போட்டு இந்த நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்காங்க. பெட்ரோல் 4 ரூபாய்க்கு நம்மளுக்கு 110 ரூபா விற்குது, நம்மளுக்கு அவங்களுக்கு பக்கம்தான், ரொம்ப தொலைவில். ஏன்னா நம்ம நாட்டில் இவன் அவனை சொல்லுவாங்க, அவனை சொல்லுவான், யாரு வந்தாலும் கடனை வாங்கி வாங்கி நாட்டோட கடன் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இலங்கையிலே கணக்கு வழக்கத்தில் நடந்து இன்னைக்கு நாடு முடிச்சு போச்சு. அன்னைக்கு நாட்டில் என்னாச்சுன்னா, அந்த நாட்டில் நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி இப்போ நம்ம விதை யாராச்சும் நம்ம சேமிச்சு வைக்கிறோமா, மருந்து யாராவது தயாரிக்கிறோமா, நம்ம உரம் தயாரிக்கிறோம், எல்லாம் கார்பெட் கம்பெனி தான் விற்குது. அதே மாதிரி அந்த நாடு திவாலானதையும் அந்த கார்பெட் கம்பெனி வர நாட்டை விட்டு வெளியேறிடுச்சு. இன்னைக்கு விவசாயிகளுக்கு விதை கிடைக்கல, உரம் கிடைக்கல, மருந்து கிடைக்கல, இயந்திரம் கிடைக்கல, நாட்டு தேவையான உற்பத்தி அவனால் உணவு பண்ண முடியல. இன்றைக்கி நாட்டு மக்கள் எவ்வளோ விற்கிது? மஞ்சள் 1 கிலோ 4000 ரூபாய்க்கு விற்கிது. நாடு பஞ்சம் பசுமையும் பட்டிலும் இருக்குது, ஆனால் நீர் இருக்குது, நிலம் இருக்குது, உழைக்க விவசாயி இருக்கான். ஆக நம்ம தற்சார்பை நோக்கி நகர வேண்டும். நமக்கான விதை நம்மகிட்ட இருக்கணும், நமக்கான உரத்தை நம்ம தயாரிக்கணும். நம்மகிட்ட இருக்கிற குப்பையிலேருந்து உரத்தை தயாரிச்சுக்கலாம், நம்ம எங்கேயும் காசு கொடுத்து அலைய வேண்டியதில்லை. ஆக நம்மளுக்கான தற்சார்பை நோக்கி நகர வேண்டும். நில உரிமையை பாதுகாக்கணும், சுயமரியாதை காப்பாற்றணும். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை பற்றி இன்றைக்கி 5% தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பயணம் செய்யும்போது 100% தெரியும், கற்றுக்குவீங்க. எண்ணற்ற போராட்டங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தோட ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போராட்டம், தினசரி பொழுது 4 மணி பொழுது ஒன்றும் போராட்ட வாழ்க்கையிலே கழிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு இங்கே ஒருக்கா இருக்குது. இந்த சங்கத்துக்கு விவசாயிகள் தான் தலைமை, நம்ம எல்லோரும் பொறுப்புகள் மாறிட்டே இருப்போம். இப்போ என் நான் போயிட்டேன்னா ஐயா இருக்கார், ஐயா போயிட்டு அம்மா இருக்கு, அம்மா போயிட்டு இளைஞர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்க. ஒரு குடும்பம்னா காலகாலத்துக்கு நம்ம பையன் வரணும், பேரை வரணும்னு ஆசைப்படுறோம்ல, அந்த மாதிரி இந்த விவசாயிகள் சங்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் காலகாலத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு முறையை உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த சங்கம் விவசாயிகளுக்காக மட்டுமே செயல்படணும் அப்படின்னு அமைப்பு முறை விதிமுறை உருவாக்கிறது, கடும் சிட்டா இருக்கும். இல்லை மாற்றமே இல்லை, கம்பெனிக்காரங்க சேர்ந்துட்டானே அவனை அனுப்பிச்சுட்டு வேண்டாம், ஏன்னா நம்ம போய் ஆட்சி பிடிக்க போகிறதில்ல, விவசாயியை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அரசாங்கிட்ட கை கோத்து விவசாயியை சொல்கிறானா, அவன் சாவாசத்தை கட் பண்ணி போது அவனை எதிர்ப்பு அறிவிச்சு வெளியேற்றி விட்டான், அவன் தேவையே வேண்டாம். ஆக அந்த விஷயத்தில் சங்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும். விவசாயிகளுக்காக விவசாய சங்க நிர்வாகிகள் சேவை செய்யணும், செய்யட்டி வீட்டுக்கு போயிரு, சங்கத்தை எடுத்து கெடுக்காரு. சேவை செய்கிறதுக்கு நிறைய விவசாய சங்கங்கள் இளைஞர்கள் தயாராக இருக்காங்க, வேலை செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தாப்போ. முறையாக நம்ம இளைஞர்களுக்கு, நம்ம பெண்களுக்கெல்லாம், நம்ம நாட்டில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி முறையான பயிற்சியை கொடுத்து எல்லா முயற்சியும் நம்ம சேர்ந்து எடுத்தோம்னா நம்ம காட்டுக்கு பொருள் வரும், பொருளுக்கு பின்னாடி பணம் வரும், அக்கௌண்ட் நிரம்பும், சுயமரியாதை வரும், பணம் வரும், இதெல்லாம் வந்து நம்ம வாழ்வாதாரம் மாறும். அதை எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும். அந்த வடிவில் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்தித்ததில், சந்திக்கிற ஏற்பாடுகளை செஞ்ச ஐயா சம்பங்கி ராமையா, நம்ம முத்துலட்சுமி அம்மா, கணேஷ் ரெட்டி, இன்னும் எல்லாரும் இருக்கிறீங்க, ஐயா ராமன் இருக்காரு, பாருங்க அண்ணன் சுப்பிரமணியன் கிருஷ்ணன் சுப்பிரமணியன், பல போராட்டங்களை சந்திச்சிருக்கிற அவளை இன்னைக்கு செய்தியை பார்த்துட்டு அண்ணன் கிளம்பி அங்கேருந்து வந்துட்டாரு. ஆக இன்னும் எல்லோரும் வந்து இதே மாதிரி தன்னெழுச்சியே செய்யணும். திருப்பூர்ல தான் நான் வந்து இங்கே சங்கம் கட்டணுமா? நீங்கள் தான் இங்கே சங்கம், நீங்கள் தான் இங்கே இருக்கிற தலைவர்கள். விவசாயிகளை சேகரிக்க என்ன விளைவு பிரச்சனை என்ன சொல்லுங்கள், வழி சொல்கிறேன், செய்யுங்க. உங்களே தலைவர்கள் உருவாக்குறோம். விவசாயிகளுக்கு நீங்கள் எப்படி உரிமை மீட்கணும்னு உங்களுக்கு கற்றுத்தாரோம். நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் அன்றைக்கே தமிழ்நாடு பூரா போய் நாங்கள் சங்கத்தை உருவாக்குறோம். எல்லோரும் ஒன்றிணைந்து மிக வலிமையாக செயல்படுவோம்னு தெரிவித்துக்கொண்டு தொடர்ச்சியாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக விவசாயிகளாக எவ்வித பாகுபாடுமின்றி வேறுபாடுமின்றி இணைந்து செயல்படணும் தெரிவித்துக்கொண்டு வந்திருந்த கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.